வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். ஜியோ தரப்புலேருந்து ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. தீபாவளியிலேருந்து வந்து சேல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஃபோனோட ப்ரைஸ் என்ன, இந்த ஃபோனை நீங்கள் எப்படியெல்லாம் வாங்கலாம், இந்த ஃபோனை ஏன் வாங்க வேண்டாம் அப்படின்னு எல்லா ரீசன்ஸ் பற்றி நம்ம இன்டர்வியூவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து ஜியோ ஃபோன் ப்ரைஸ் வந்து பார்க்கலாம். 6500 ருபீஸ்க்கு 2GB ரேம் 16GB மாடல் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஓவர் ப்ரைஸ் தான். இஎம்ஐ ஆப்ஷனில் நீங்கள் வாங்கினா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். இஎம்ஐ ஆப்ஷனில் எப்படி இந்த ஃபோனை வாங்கலாம் அப்படின்றப்ப வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட்டு வந்து இஎம்ஐ ஆப்ஷனில் வாங்கினா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 1100 ருபீஸ் வந்து டெபாசிட் வந்து பே பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 501 ருபீஸ் வந்து ப்ராசஸிங் சார்ஜ் வந்து பே பண்ணணும். ஸோ 2500 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ 4 பிளான்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆல்வேஸ் ஆன், லார்ஜ், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல்னு வந்து பேர் வந்து கொடுத்துருக்காங்க. செம காமெடியாக வந்து பேர் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஆல்வேஸ் ஆன் பிளான் வந்து எக்ஸாம்பிளாக வந்து எடுக்கலாம். இந்த பிளானை நீங்கள் வந்து 24 மந்த்ஸ் இல்லை 18 மந்த்ஸில் வந்து பே பண்ணி வந்து முடிக்கலாம். 300 ருபீஸ் இல்லை 350 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க உங்களுக்கு பெர் மந்த். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் மட்டும் இல்லாமல் டேட்டா பெனிஃபிட்ஸும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2500 ருபீஸ் வந்து இனிஷியலாக வந்து பே பண்ணுவீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 24 மந்த்ஸ்க்கு 300 ருபீஸ் வந்து பே பண்ணுவீங்க. ஸோ டோட்டலாக வந்து 9700 ருபீஸ் வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கு வந்து ஆகும் ஃபோன் ப்ளஸ் டேட்டா. நம்ம இதே ப்ரைஸில் இருக்க இன்னொரு ஃபோன் வந்து எடுக்க போகிறோம், Redmi 9A. இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6800. நீங்கள் இதே 1.5 GB பர் டே பிளானை ஜியோவில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மந்த்ஸுக்கு 550 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ 2 இயர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4440 ருபீஸ் வந்து ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டு ப்ரைஸையும் கூட்டினா உங்களுக்கு வந்து ஒரு 11000 ருபீஸ் வரும். நீங்கள் வந்து ஒரு 1500 ருபீஸ் நீங்கள் வந்து ஜியோ ஃபோன் ப்ளஸ் டேட்டா வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா 2 இயர்ஸ்க்கு வந்து சேவ் பண்ணுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த இஎம்ஐ பிளான் போனால் கண்டிப்பாக வந்து ஜியோ ஃபோனுக்கு ஒரு சின்ன பெனிஃபிட் வந்து இருக்கும்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து ஃபுல் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு ப்ரே பண்ண போறீங்கன்னா ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வாங்க வேண்டாம். இந்த ஃபோனோட நெகட்டிவ்ஸ் பற்றி இப்போ வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 215 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா 20 நானோமீட்டர் பில்ட் பண்ண ஒரு ப்ராசர். இந்த ப்ராசர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆவரேஜான ப்ராசர். நீங்கள் நார்மலாக வந்து ஃபோன் கால் பண்ணுறது, அப்புறம் வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி வந்து நார்மல் யூசேஜுக்கே கண்டிப்பாக இந்த ப்ராசர் வந்து கொஞ்சம் வந்து மக்கர் பண்ணும். ஸோ ஜியோ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ப்ராசர் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ரெண்டாவது மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 16GB ஸ்டோரேஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 2021 இந்த ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கம்மியான ஸ்டோரேஜ். எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் சப்போர்ட் வந்து இருக்குது, பட் இருந்தாலும் பேஸ் ஸ்டோரேஜ் இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக கொடுத்துருக்கலாம். மூணாவது மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட டிசைன் ரொம்ப ஒரு அவுடேட்டட் டிசைன் வந்து ஜியோ வந்து ஆஃப் பண்ணியிருக்காங்க. ரெட்மி மாதிரி ஒரு வாட்டர் டாப் நாஸ்டல் டிஸ்பிளேவாக வந்து ஆஃப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டால் இந்த ஃபோனில் 6.4 இன்ச் HD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பிரகதி வாய்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆண்ட்ராய்ட் பேஸ் பண்ணி தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜியோட ஆப்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும், அது போகவும் எக்கச்சக்கமாக ப்ளோட்வேர் போட்டு ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் யூசேஜுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 1 டே பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கும். எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் சப்போர்ட்டும் வந்து இந்த ஃபோனில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் ஒரு டீசென்டான கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 13 MP மெயின் சென்சர், அப்புறம் 8 MP செல்ஃபி ஸ்னாப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் வாங்கணுமா வேண்டாமான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த ஃபோனை நீங்கள் இஎம்ஐ பிளான் வாங்கினா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பெனிஃபிட் வந்து இருக்கும். நார்மலாக ஃபுல் காஸ்ட் கொடுத்து வாங்க போனீங்கன்னா தயவுசெய்து இந்த ஃபோன் வந்து வாங்காதீங்க. இதே ப்ரைஸ்க்கு உங்களுக்கு வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் நல்ல நல்ல ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. Redmi 9A வந்து இருக்குது, இல்லைனா வந்து உங்களுக்கு மைக்ரோமேக்ஸ் இன்1B வந்து போகலாம். இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உங்களுக்கு இன்னும் வந்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும், பெட்டர் ஓவரால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் வாங்குவீங்களா மாட்டிங்களா உங்கள் கருத்துக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இன்ஸ்டா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.